அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். பல மாதங்களுக்கு பிறகு ஒரு எதிர்பாராத பிரச்சனையை திடீர்னு சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தா அது துலாம் ராசியாக தான் இருக்கும். ஆடி மாதத்தில் இறுதியில் ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும், போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கலாம், மனசில் ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும். இந்த ஆடி 9 ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஆகஸ்ட் மாதம் 10 ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இது ரெண்டுமே துலாம் ராசியுடைய மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சுருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாருடைய பிரச்சனையிலையும் ரொம்ப தேவையில்லாமல் தலையிடாத ராசின்னே சொல்லலாம். ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டால் ரொம்ப ஃபோர்ஸாக அணுகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா அதுவும் துலாம் ராசி தான். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மன வருத்தம் மிக அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய ராசி துலாம் ராசி. எந்த ஒரு பிரச்சனையுமே அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி தாங்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி தான். 7.5 சனியை காட்டிலும் கொடுமை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதுலேயும் சுவாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம் இன்னும் ரொம்ப பாவம். பிறந்ததே ராகுடைய நட்சத்திரத்தில், சுய ஜாதகத்திலையும் ராகு சரியில்லை, இல்லை ராகுவுக்கு சனி பகவானுடைய பார்வை, இல்லை செவ்வாயுடைய பார்வை பெற்று, இல்லை இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கையோ பெற்றிருந்தால் நிச்சயமாக எவ்வளோ பிரச்சனை நடக்கணுமோ அவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. துலாம் ராசியும் துலாம் லக்னமும் ஒன்றா இருக்கும் பட்சத்தில் மனசில் தேவையில்லாத சங்கடங்கள் அதிகமாக உருவாகும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தவறு நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் தவறு பண்ணதுக்கான தண்டனையை மட்டும் அனுபவிப்போம். ஒரு லெவலில் நமக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிரும்னு நினச்சா அந்த லெவலில் தான் பிரச்சனையே திரும்ப ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச ஒரு விஷயம் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத மன வருத்தத்தை உண்டாகும் அப்படின்னா அது துலாம் ராசிக்கு தான். துலாம் ராசிக்கு நிதானம், பொறுப்பு, வேலை பலு இது மூன்றுமே எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். தாய் தந்தையாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசில் ஏகப்பட்ட வலிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிருக்கும். நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்கெடுத்தாலுமே ஒரு தேவையில்லாத வருத்தம் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக ஒரு வேளை நம்ம சாப்பிட்றோம், இல்லை நிம்மதியாக நம்ம தூங்கணும், நிம்மதியாக உட்காந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படவே ஏற்படாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை ரகசியத்தை, இன்னமும் சொல்ல போனால் மனவேதனையை, ஒரு அந்தரங்கமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க தவறானவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் துலாம் ராசி நிறைய நல்லது பண்ணவங்களாக இருப்பாங்க. ஆனாலுமே பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்பேற்பட்ட துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி 19/8/2023 அப்புறமா கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மாத தொடக்கத்தில் 4 மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம். சற்று இது அதிகமாகவே இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் 4 பாவகமான சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது வக்ரம் பெற்று 3 பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அதே மாதிரி உங்கள் 6 பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருந்தாலும் சரி இப்போ கோச்சார அடிப்படையில் 6 இடம் எம்டியாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார், மேஷராசியிலேயே வக்ரம் அடைகிறார். குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்று 7 கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்கள் 10 வீடான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறார். சுக்கரன் வக்ரம் அடைகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் மாதத்தில் வரவேண்டிய ப்ரமோஷன், இன்சல்டிவ்,
ஜாப் சேஞ்ச், இடமாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஏன் இன்னும் சொல்ல போனா மெனோ வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கூட அதற்கான பதில் ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய காலம் இது. முக்கியமா சொல்ல போனா தொழில நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றம்ங்கிறது ஏற்படக்கூடிய நாட்கள் இந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி 11 பாவகமான லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. சூரியன் 11 பாவகமான லாபஸ்தானத்துல அமரும் காரணத்தினால என்னைக்குமே லாபம் தான், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும், இரட்டிப்பு சந்தோஷம்ங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் 12 பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப தனஸ்தானாதிபதி, கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 12 பாவகத்தில் மறையும் காரணத்தினால நிறைந்த வாழ்க்கையை, நிறைந்த மகிழ்ச்சியை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் என்றுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரான கிரகம் கிடையாது. துலாம் ராசி அன்பர்கள் திருத்தணி முருகப்பெருமான வழிபட்டு வந்தா எந்த விதமான செவ்வாய் தோஷங்களா இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, மனசுல இருக்கக்கூடிய சிறிய சஞ்சலமா இருந்தாலும் சரி, முற்றிலுமா விடுதலை கிடைக்கும்ங்கிறது உண்மை. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அதிபதியா இருக்கும் காரணத்தினால ஒரு சில கவலைகள் வந்து போகலாம். இந்த லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருக்குமா இல்லை மாறுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரலாம். நிச்சயம் சில மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் லைஃப் ஃபுல்லாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான பெரிய அளவு சிக்கல்கள், துலாம் லக்னக்காரங்களுக்கும் சரி பெரிய விதமான அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் எப்படி இருக்கும்னா முதல் முறை முன்னேற்றமாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் வாங்கக்கூடிய மரியாதையை தாண்டி இயல்பான ஒரு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நீண்ட நாள் கனவுகள், வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அலுவலகம் சம்பந்தப்பட்ட ப்ரெஷர், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய பேச்சில் தெளிவு பிறக்கும். உங்களை சூழ்ந்துள்ள சின்ன சின்ன விஷயங்களும் பிரச்சனைகளும் மாறும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது முக்கியமான மாதம்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் புதிய தடம் பதிக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி ஆகஸ்ட் 19 தேதிக்கு பிறகு ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் உடல் அளவில் இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனசளவில் இருந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரிவுகளாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏற்படும் எந்த விதமான உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சொல்யூஷன், நல்ல மாற்றம், நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். துலாம் ராசி நீங்கள் நினச்ச மாதிரி வாழ முடியலன்னா கூட வாழும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராத மாதிரி ஒரு மாதம் இது. அதுக்கு இந்த ஆவணி மாதம் உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.